கண்ணனின் ஆரமுதை இப்போது திருவரங்கத்திலிருந்து பருகிக் கொண்டிருக்கிறோம். நாம் இப்போது இருப்பது பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரும் ஒரு சேர காட்சி அளிக்கக்கூடிய முதலாழ்வார்கள் சந்நிதி. ஐப்பசி மாசத்திலே திருவோணம், அவிட்டம், சதயம் ஆகிய மூன்று வரிசையான திருநக்ஷத்திரங்களில் இம்மூவரும் அவதரித்தார்கள். நாம் இப்போது இருப்பது கலியுகம். ஆனால் இவர்கள் அவதரித்ததோ இதற்கு முன் யுகமான துவாபர யுகத்தில். துவாபர யுகத்தில் மொத்தம் 864,000 வருஷங்கள். அதில் 862,901 வருஷத்தில் ஐப்பசியில் ஓணம், அவிட்டம், சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் என்று சொல்லும்படிக்கு முதல் முன்னமே அவதரித்தார்கள். ஆழ்வார்கள் 10 பேரிலே இம்மூவருந்தான் முதல் ஆழ்வார்கள். முதலிலே அவதரித்தபடியாலே மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உயித்த பெற்றிமையோர் என்று இவர்களுக்கு பெருமை. முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூணாம் திருவந்தாதி என்னும் 3 100 பாசுரங்களை பாடினார்கள். இவ்வாழ்வார்கள் தங்களுடைய பாசுரங்களிலே பெருமானை எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்னும் அதை ஓரொரு திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய யானைகளோ குரங்குகளோ பறவைகளோ அவைகள் கூட விடாமச் செய்கின்றன என்னும் நாம் கைப்படைத்த பயனே, நாப்படைத்த பயனே, கண் படைத்த பயனே பெருமானை தொழுவதுதான் என்றும் சொல்லிக்கொண்டு வந்தார்கள். இவர்களெல்லாம் திருக்கோவலூர்ங்கிற திவ்ய தேசம், அவ்விடத்தில் மிருகண்டு மகர்ஷியனுடைய ஆசிரமம், அங்கு 3 பேரும் கூடினார்கள். ஒரு இடத்தில் ஒரே இருட்டு, வாசலில் மழை. முதல் ஆழ்வார் அந்த இடத்துக்குள்ள நுழைகிறார். பொய்கை ஆழ்வார்னு அவருக்கு திருநாமம். உள்ளே சென்றார், படுத்து நூட்டார். சிறிது நேரம் பொறுத்து அடுத்தவர் வந்து கதவை தட்டினார். எங்கெங்கேயோ சுத்தி திரிந்தவர்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள். 2 பேருமாக சேர்ந்து அமர்ந்தார்கள். அடுத்து 3வது ஆழ்வார் கதவை தட்டினார், திறக்கப்பட்டது. 3 பேருமாக நின்று கொண்டிருந்தார்கள். 3 பேர் நிற்கிறதுக்குத்தான் இடம், 2 அமர்வதற்கிடம், 1 படுப்பதற்கிடம். 3 பேருமாக நின்று கொண்டிருக்கும் போது யாரோ இப்படியும் அப்படியும் 10-15 பேர் வந்து இடிக்கிறா போலே உணர்ந்தார்கள். யாரா இருக்கும், ஒரே இருட்டார்க்கே, விளக்கேத்தி கண்டுபிடிப்போம் என்று முதல் ஆழ்வார் விளக்கேத்தினார். வையன் தகழியார் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் மாலை என்று பெருமானுடைய திருவடிகளுக்கு மாலை சூட்டினேன் இடராழி நீங்குகவே நம்முடைய அத்தனை பாபங்களும் கழியட்டும்னு விளக்கேற்றினார். முதல் விளக்கு இன்னும் வெளிச்சம் போறல போல் இருக்கு. அடுத்தாழ்வார் பூதத்தாழ்வார் விளக்கேற்றினார். வையன் தகழியா முதல்வர் முடித்தார். அடுத்தவர் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் தமிழிலே பாட வந்த நான் இதோ பெருமாளுக்கு மத்தோர் விளக்கேற்றினேன். 2 விளக்கும் அபார ஒளி படைத்ததாக இருந்தன. உடனே நடுவிலே யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. 3வது ஆழ்வார் பேயாழ்வார் தான் அவனை கண்டார். திருமாலே வந்திருக்கிறான்னு தெரிந்து கொண்டார். நாச்சிமாரோடே மற்றுமுண்டான பரிகரங்களோடே தன் அடியார்களோடே ஆழ்வார்களோட கூடியிருக்கணுங்கிற ஆசை ரொம்ப மிகுந்து போக பெருமான் வந்தான். அவனை கண்டார். பேயாழ்வார் பாடினார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பாலின்னு என்னை இந்த இடத்துல சேவித்தேன்கிறதை வியக்தமாக்கினார். பெருமானை திருமால் பிராட்டி முன்னிட்டு லக்ஷ்மிக்கு பின்னாடியே பகவானையும் சொன்னார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு அவர்கள் தங்களுடைய பாசுரங்களிலே சொன்னது நமக்கு கை கால் முதலானவர்களை பெருமான் கொடுக்கிறான். நான் அவனை அல்லது வாழ்த்தாது கை உலகம் தாயவனை அல்லது தாம் தொழா இந்த நாக்கு அவனை வாழ்த்தும் கை அவனை தொழும் அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொட்டதை அவனிடத்திலேதான் சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் உலகத்தினுடைய சுழற்சி சக்கரம். இத 10வது ஸ்லோகத்திலிருந்து இந்த 3வது அத்தியாயத்தில் கண்ணன் பெருமான் சொல்லிக் கொண்டு வருகிறான். அன்னாத் பவந்தி பௌதானி பர்ஜன்யாது அன்னசம்பவா. ஜீவராசிகள் வாழ வேண்டுமென்னால் அன்னம் உணவு தேவை. உணவு வளர வேண்டுமென்னால் மழை தேவை. மழை பொழிவதற்கு யஜ்ஞம் யாகம் தேவ பூஜை தேவை. யாக யஜ்ஞங்கள் தேவ பூஜை செய்ய வேண்டுமென்னால் அதற்கு கர்மா அடிப்படை. நாம் கர்மா செய்வதற்காக உடல் தேவை.
உடலை எடுத்துக்கொள்வது ஆத்மாதான். ஒரு ஆத்மாதான் உடம்பை எடுத்துக்கொண்டு இத்தனையும் செய்கிறார். இப்படி ஒரு சக்கரத்தை எம்பெருமான் சுழல விட்டிருக்கிறான். அதில் உன் பங்கை நீ செய். அதைத்தான் இன்னைக்கு ஸ்லோகத்துல நாம பார்க்க போறோம். மூன்றாவது அத்தியாயத்தில் பதினாறாவது ஸ்லோகம். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் ந அனுவர்த்தயதி இஹ யஹ அகாயுஹு இந்திரியாராமஹ மோகம் பார்த்த ச ஜீவதி. ஹே பார்த்த, எவனொருத்தன் நான் சுழல விட்டிருக்கிற இந்த வாழ்க்கை சக்கரத்தை தன் பங்குக்கு தான் சுழல விடாமல் இருக்கிறானோ அவன் வாழ்வதே வீண் என்று ரொம்ப ஆச்சரியமா கண்ணன் தெரிவிக்கிறான். ஆக இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பங்குண்டு, எல்லாருடைய வாழ்க்கையும் நமக்கும் ஒரு பங்குண்டு. நாம் செய்ய வேண்டியதை செய்தால்தான் சக்கரம் சுழன்று உலகம் வாழ வேண்டிய அளவுக்கு வாழும். ஆனால் உலகமத்தனே எனக்காகத்தான் சுழல வேண்டும் நினைக்கிறவன் தாழ்ந்தனவல்லவோ? நான் வாழ்வது உலகத்துக்காக நினைக்கிறதா அல்லது உலகம் எனக்காக வாழ்கிறதுன்னு நினைக்கிறதா? இந்த ரெண்டுல தான் நம் நலத்துக்காக இருக்குமா ஊர் நலத்துக்காக இருக்குமாங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாள்பட நாள்பட இந்த எண்ணம் கொஞ்சம் குறைகிறா போலே தோணும். எல்லாருமே நம் குடும்பம், நாலே பேர் கொண்ட குடும்பம் என்று வட்டத்தை ரொம்ப தூரம் சுருக்கினுட்டோம். அந்த நாள்ல கிராமத்துல இருக்கிறச்சே ஏதானும் ஒருத்தருக்கு நோய் என்றால் ஒரு சத்தம் கொடுத்தா 100 பேர் கிராமத்து மக்கள் வருவார்கள். யாரான ஒரு கிராமத்துல இன்னைக்கு பிராணம் போயிடுத்து இறந்தார்கள்னா மொத்த கிராமமும் துக்கம் அனுபவிக்கும். இப்படி இருந்தது அந்த நாள். ஆனா பக்கத்து வீட்டுல யார் இருக்கார்கள், எதிர்த்தாப்புல ஆறு இருக்கார்கள், எம் பிள்ளையே எங்கு போகிறான் எங்கு வருகிறான், நான் வேலைக்கு போயிடுறேன் மனைவி வேலைக்கு போயிடுறா, இந்த மாதிரி சமயத்தில் வட்டம் சுருங்குகிறது, நமக்கென்னு வாழ வேணும்னு தோணுகிறது. நாம முதல்ல இந்த எண்ணத்தை உதறி தள்ள வேண்டும். ஏனெனில் அப்ப சமுதாயத்துக்கு வேண்டிய நம்முடைய பங்கை நாம் ஆற்றாதவர்களாகும். இது மொத்தமும் சேர்த்து ஒரு குடும்பம், வசுதைவ குடும்பகம்னு சொல்லுகிறோம். எம்பெருமானுடைய குடும்பம் இது. இறைவன் தான் குடும்ப தலைவியர். அதே போல ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் தான் குடும்பத்துக்கு தலைவி. நாம் எல்லாரும் பிள்ளைகள். பெருமான் முதல்ல செய்ய வேண்டியதை சொல்லிடுவர். ஒரு குடும்ப தலைவன் என்ன செய்வர், தான் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்று வேலைக்கு போய் சம்பாதித்து படிக்க வச்சுடுறார். அதுக்கப்புறம் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு உண்டா இல்லையா? அதே போல முதல்ல எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். நமக்கு உடலை கொடுத்து, புலன்களை கொடுத்து, சாஸ்திரத்தை கொடுத்து, அறிவை கொடுக்கிறான். இதெல்லாத்தையும் கொடுத்து முடித்த பிற்பாடு குடும்ப தலைவியான திருமாலும் குடும்ப தலைவியான மகாலட்சுமியும் தலைவனான திருமாலும் இருவரும் ஓய்வெடுத்துக் கொண்டு நாம நம்முடைய கடமைகளை ஒழுங்காக ஆற்றுகிறோமா என்று பார்ப்பார்கள். அதிலே கூட நாம அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் 4 பேர் இருக்கிறோம்னு வச்சுப்போம். அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி படித்து எல்லாருமே பெரும் பணக்காரர்களா இருப்பார்கள்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் நிறைய படிச்சு பணக்காரரா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு குறைச்ச தேவையா இருக்கலாம். அப்ப அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒருத்தர் மற்றொருத்தருக்கு உதவித்தானே வாழ வேண்டும். ஒருத்தர் ஒரு குடும்பத்திலேருந்து வெளிநாட்டுல வேலைக்கு போனால்னா இன்னும் 2 பேரை கூட்டின்னு போறதுன்னு நம்ம கேள்விப்பட்டது இல்லையா? ஒரு இடத்துலே நாம வேலைக்கு பாக்குறோம்னு சொன்னா ஓ அவர் கஷ்டப்படுறாரு அவருக்கும் வேலை வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறது இல்லையா? அப்ப நம் பங்கு எதற்கு? குடும்பத்துல தாப்பனார் பெற்றார், நாம வளர்ந்துட்டோம், இனி நம்ம மட்டும் பார்த்து கொள்வோம்னு இருந்தா ஒரு தந்தையும் தாயும் 4 பெற்றோ 2 பெற்றோ அந்த 2 பேரும் ஒத்தருக்கொத்தர் உதவி புரிந்து கொண்டு இருக்க வேணும்னு தானே எதிர்பார்ப்பார்கள். அதுதானே குடும்பத்துல பாசமும் பிணைப்பும். ஆனா இன்னைக்கு பாசம் பிணைப்புன்னு எதை வச்சுனுட்டோம்னா யார் எதை தப்பு பண்ணாலும் அதை ஒத்துண்டு போனோம்னால் அது பாசத்தோடு இருக்கான்னு அர்த்தம். குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, இதுக்கு பழமொழி எழுதி வச்சுட்டோம். குற்றம் பார்க்காட்டா அப்ப குற்றம் புரிந்தவர்களுக்கு இடித்துரைக்க வேண்டுமா அல்லவா? குற்றத்தை சரி சரின்னு ஆமாம் சாமி போட்டு கொண்டு போயிருந்தால் அது வாழ்க்கையில ரசிக்காது. அப்ப நம்ம நல்ல நண்பர்களாகவோ நல்ல உறவினர்களாகவோ இருக்க மாட்டோம். ஆ, செய்ய வேண்டியது எப்படி அண்ணன் தம்பி அக்கா தங்களுக்குள்ளே ஒருத்தருக்கொத்தர் உதவி கொண்டு அவரவர்கள் பங்கை ஆற்ற வேண்டுமோ அதே போலத்தான் இது ஒரு பெரிய குடும்பம். பெருமான் தான் குடும்ப தலைவர். நாம் அத்தனை பேரும் சகோதரர்கள் சகோதரிகள். அப்படி இருக்கிறச்சே எல்லா சகோதரர்களும் நன்றாக இருப்பவர்கள்னு சொல்ல முடியாது. எல்லாரும் கெட்டு போயிடவும் இல்லை. யார் சிலர் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டிருக்கிறார்களோ அவர்கள் மற்ற பேருக்கு உதவ வேண்டும். ஏன் நாட்டுக்கு நாடு இது நடக்கலையா? டெவலப்டு கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு 3 வச்சுட்டு இருக்கோம். எதெல்லாம் டெவலப்டு நேஷனோ அது எத்தனை கிராண்ட் கொடுக்கறது, இத்தனை மில்லியன் டாலர் இத்தனை மில்லியன் டாலர்னு. எதுக்கு நாம என்ன கடன் தான் வாங்கிட்டு இருக்கணும்னா? இது உலகத்தின் நியதி. யாரு யாருக்கும் இப்ப அப்படியே தானமா கொடுத்துடுறது இல்லை. உதவி பண்ண வேணுங்கிறதுக்கு தான் இறைவன் சிருஷ்டித்திருக்கிறான். அதனால ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாங்கிக்கிறதுங்கிறது தவறில்லை.
ஆனா வாங்கிக்கிறவர் வாங்கிட்டே இருந்துடக்கூடாது. இதுலயே சுகமா தூங்கி விடலாம்னு நினைச்சிடக்கூடாது. அதை பெற்றுக்கொண்டு முன்னேறி அடுத்திருக்கிறவனுக்கு உதவணுங்கிற நிலைக்கு போடணும். இப்ப நாமே கூட எத்தனையோ சிறு சிறு நாடுகளை பார்த்திருக்கோம். பெரிய நாடுகள் நிறைய கடன் கொடுக்கும். ஆனா அந்த நாடு வளர்ந்தவுடன் அந்த நாடே மற்ற நாட்டுக்கு கடன் கொடுத்து பார்க்கலையோ? இப்ப நம்முடைய பாரத தேசங்கிறது கிட்டத்தட்ட வல்லரசாகத்தானே திகழ்கிறது. இதைத்தான் எம்பெருமான் எதிர்பார்க்கிறான். தான் ஒருத்தனுக்கு ஒன்ன கொடுத்துட்டால் மேற்கொண்டு அது கொண்டு அவர்கள் வளர வேண்டும். இப்ப ஸ்லோகத்தை பாருங்க. ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம், ஏவம் இப்படியாக பிரவர்த்தித்தம் சுழல விடப்பட்டிருக்கிற சக்கரம், காரிய காரண ரூபமான இந்த சக்கரம். எந்த சக்கரம்? கீழே ரெண்டு ஸ்லோகத்துல பார்த்தோமே, ஒன்னொன்னுக்கு ஒன்னொன்னு காரணம். முதல்ல ஆத்மாவை சுத்தி விட்டா அது உடம்பு எடுத்துக்கிறது, உடம்பு எடுத்துட்டு கர்மாவை சுத்தி விடும். கர்மாவெனில் யஜ்யம் யாகம் தேவ பூஜை, தேவ பூஜை பண்ணினா மழையை சுத்தி விடும். மழை பெய்ததுன்னா உணவு விளையும், உணவு விளைந்ததுன்னால் ஜீவராசிகள் வாழ்கிறார்கள். இப்படி ஒரு சக்கரம் இருக்கிறதே, ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம், இப்படி சுடல விடப்பட்ட சக்கரத்தை ந அனுவர்த்தயதி இஹ யஹ இஹ இங்கே சாதன தசையில் கர்மயோகத்தை ஞான யோகத்தை யாரொருத்தன் இப்போது அனுஷ்டிக்க தொடங்கியிருக்கானோ, கர்மயோகத்திலே இருக்கிறவர் நான் வர்த்தயதி நான் சுத்தி விட்டதை தொடர்ந்து தன் பங்குக்கு சுத்தி விடாமல் எவனொருத்தன் தடுக்கிறானோ, தன்னை மட்டும் பார்த்து கொண்டு இந்த சக்கரத்தை சுழல விடாமல் இருக்கிறானோ, அகாயுகு அகம்னா பாபம், ஆயுசு ஆயுள், பாவமான வாழ்க்கை அவனுக்கு கிட்டுகிறது. பாப ஆயுசு அப்படின்னா பாபத்தை பண்ணக்கூடிய ஆயுள், பாபத்தினால ஏற்பட்ட ஆயுள், பாபத்தை சம்பாதிக்க கூடிய ஆயுள். இந்த சக்கரத்துல நம்ம பங்கு ஆற்றாமல் சமுதாய முன்னேற்றத்துக்காக நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் நமக்கென்னு மட்டும் வாழ ஆரம்பித்தால் அந்த வாழ்க்கை அகாயுகு, பாபம் நிறைந்த ஆயுசு. அகாயுகு இந்திரியாராமஹ, அவன் இந்திரியங்கள் இன்பத்திலேயே இருக்கிறான். ஆத்மாராமனாக ஆவதில்லை. ஆத்மாராமன் ஆராமம்னா தோட்டம், ஆத்மாராமன் ஆத்மாவையே தோட்டமாக கொண்டு கழித்தல், இந்திரியாராமன் புலன்களை தோட்டமாக கொண்டு கழித்தல். இவன் புலன்கள் இன்பத்திலேயே கிடைப்பானே தவிர ஆத்ம இன்பத்துக்கு வரவே மாட்டான். அப்ப என்னாகும்? ஆத்ம தரிசனம் நாம தொடங்கினதே தடைப்பட்டு போடும் இல்லையோ? இது இத்தனையுமே எதுக்கு தொடங்கினோம்? ஆத்ம சாட்சா்காரம் தரிசனத்துக்காக. இவனுக்கு அது கிடைக்காது. எப்ப தனக்கு என்ன வாழ்கிறானோ விருப்பு வெறுப்பு வந்துடும், அதனாலே ராகத்வேஷங்கள் போகாது, ரஜோகுண தமோகுணம் வளர்ந்துடும். இதெல்லாம் வளர்ந்துருத்துன்னா புலன்கள் இன்பத்துல தான் கிடப்பமே தவிர ஆத்மா பக்கம் வரமாட்டோம். அகாயுகு இந்திரியாராமஹ மோக பார்த்த சஜீவதி, அவன் மோகமாக வாழ்கிறான். மோகம்னா வீண். சஜீவதி இப்படி அவன் ஒருத்தன் சுழற்சிக்கு உதவி புரியவில்லையோ, தன் பங்கிலிருந்து நழுவிட்டானோ சஹ, அப்படிப்பட்டவன் மோகன் ஜீவதி, வீணான வாழ்க்கையை கழிக்கிறான். ஆகையால் இந்த பாப வாழ்க்கை கூடாது. நமக்கே கிருஹஸ்தர்களா குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கமே, நித்தியப்படியே அஞ்சு பாபங்கள் வரும். இதுக்கு பஞ்சசூனைன்னு பேர். அடுப்பு, அம்மிக்கல்லு, அதே போல உரல் உலக்கை, விளக்குமாறு, தொடப்பம், தண்ணீர் பாத்திரம், இந்த ஐந்து இடத்திலையும் ஒரு நாளும் நாம இதை உபயோகப்படுத்தச்சே சின்ன சின்ன கிருமிகள் ஜீவராசிகள் எல்லாம் பிராணனை விட்டுட்டே இருக்கும். அம்மியில போட்டு அரைக்கிறச்சே ஒரு பத்து நூறு போயிடாதா? அப்ப இந்த அஞ்சு நாளையும் நமக்கு சில பாவங்கள் வந்து கொண்டே இருக்கும். இதற்கு பஞ்ச மகா யஜ்யங்கள்னு பண்ண வேண்டும். பிரம்ம யஜ்யம், பித்ரு யஜ்யம், தேவ யஜ்யம், மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம், என்ன ஐந்து யஜ்யங்கள். யஜ்யம் நாம ஒண்ணுமே பயந்துட வேண்டாம். பூத யஜ்யம்னு சொன்னால் நாய் முதலான பிராணிகளுக்கு சோரிடுதல், மனுஷ யஜ்யம்னு சொன்னா விருந்தாளிகளுக்கு சோரிடுதல், பித்ரு யஜ்யம்னு சொன்னால் தர்ப்பணம் முதலான திதி முதலானவர்களை செறிவர செய்தல், இப்படி சிலது. இப்படி சின்ன சின்ன யஜ்யங்களை நாம பண்ணிருந்தோம்னா பெரிய பாபங்களை தவிர்த்தவர்கள் ஆகும். இப்ப சொன்ன நான் அஞ்சு பாபம் சொன்னேனே, இது எந்த வீட்டுல யாருக்கு வரலன்னு சொல்லுங்க. அடுப்புன்னு அந்த நாள்ல வரகடுப்பு, இப்ப வேணா அது மாதிரி கேஸ் அடுப்பா வச்சிருக்கலாம். அப்ப அம்மின்னு இருக்கும், இப்ப வேணா மிக்சின்னு வச்சுங்கோ. அப்ப உரல் உலக்கேன்னு இருக்கும், இப்ப வேணா கிரைண்டர்னு வச்சுங்கோ. ஆக மொத்தத்துல அதுக்குள்ள பிராணி உயிர் விட போறது உண்மைதானே, அரைக்கத்தானே போகிறோம். இந்த ஐந்து பாபங்களில் இருந்து காத்துக்கொள்ள ஐந்து யஜ்யங்கள் தேவை. இந்த யஜ்யத்தின் வழிக்கே வராமல், இந்த பூஜைகளை செய்யாமல் எவனொருத்தன் தனக்கென்று சமைத்து தான் உண்டு வாழ்கிறானோ பாப ஆயுளை தான் பெறுகிறான். ஆகையால் அர்ஜுனா அப்படி செய்யாதே, உனக்கும் தேவர்களுக்கும் உண்டான பரஸ்பரத்தை பார்த்துக்கொள் என்று சொல்லி பதினாறாவது ஸ்லோகத்தோட இந்த ஏழு ஸ்லோகங்களின் அர்த்தங்களை கண்ணன் நிறைவடை செய்கிறான். முதலாழ்வார்களுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன்.